యేసు వాళ్ళకి రాసు వాళ్ళకి రాత్రుడి పరిశుద్ధనామ మాత్రం మహిమపడుదాక ఇద్దరాలను కూడా యేసు మీండు వరగరా ఊరేతిన సార్భాగ నన్ను ఆతి వరవేర్కేన్ இந்த புப்புரவரி மாதத்திலும் கூட ஆண்டவர் வாக்குத்தத்த செய்தியானது கொடுக்க கண்டு பிரவேசிக்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கர்த்தர் இந்த வாக்குத்தத்த செய்தியை நாளுக்கான வார்த்தை இந்த மாதத்துக்கான வார்த்தையை கர்த்தர் நம்ம பகிர்ந்து கொடுக்க முடியாது. கண்களை மூடி நீங்கள் மகா அபரிசுத்தமும் இறக்கும் நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் சொந்தரிக்கிறோம் அப்பா. தேங்க் யூ ஃபாதர். நாளை இப்பதான் தொடர்ந்த மாதிரி இருந்தது புது வருடம். கொஞ்ச நாட்களிலே முடிஞ்சு ஒன் மந்த் ஒரு மாதங்களே கடந்து வந்த திருப்பி சென்றிருக்கேன். இந்த பிப்ரவரி மாதத்துல எங்களோட பேசுகிறதான் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிற தாசனை மறைத்து அடையின மறைத்து வெளிப்படமா சொல்லிக்கணும் காத்துக்கணும். ஜெயலலிதாவே ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களோட கூட நான் பகிர்ந்துக்குள்ள நான் ஆசீர்வாதிக்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 3வது வசனம். அது என்ன போட்டுக்கணும்? ஏசாயா சாப்டர் 60:3. I will read for you in English. Nation will come to your light and kings to the brightness of your dawn. நம்மள வாசிங்க 63 ஏசாயா. உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உன்னிடத்தில் உதிக்கின்ற ஒளியினிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். மறுபடியும் வாசிங்கிறது தெரியும். மறுபடியும் உதிக்கிறேன். சரி போதும். நேஷன் வில் கம் டு யுவர் லைட். உன்னிடத்தில் உதிக்கிற என்ன போட்டுக்கிறது? வெளிச்சத்தில் மைக்கிங் வெளிச்சத்தில் வெளிச்சத்தும் ஜாதிகளும் உன்னிடத்தில் உதிக்கின்ற ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆமே ஆமே. தேங்க் யூ ஜீசஸ். இந்த வார்த்தைகளை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மளுக்கு இந்த வார்த்தை இந்த மாதத்துக்கு அந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்திருக்காங்க. தேங்க் யூ அல்லேலூயா. ஆமே. ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமே. உன்னிடத்தில் ஒழிக்கின்ற ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த வசனத்து மூலமா ஆண்டவர் பேசுற காரியமும் நேஷன் வில் கம் டு யுவர் லைட். தி காட் இஸ் ஸ்பீக்கிங் வித் யூ. யுவர் லைட் இஸ் மீனிங் வெளிச்சத்துல உங்களுக்கு ஒதுக்கிற வெளிச்சம். நம்ம இடத்துல ஒதுக்கிற வெளிச்சத்தில் யாரு பின்னாடி நடந்து வருவாங்க? ராஜாக்கள் நடந்து வருவாங்க. ராஜாக்கள் பின்னாடி வருவாங்க. அந்த ஒளி என்ன ஒளி? இயேசுவே ஒளி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த ஒளி ஆண்டவர் கூட இயேசுப்பா கூட இருக்கும் பொழுது ஒரு ஒளி பிரகாசிக்கும். அந்த ஒளியின் இடத்துல அநேக பெரிய பெரிய அதிகாரிகள் என்னோட கூட நடத்தி நீ உன்னிடத்தில் விதிக்கிற எலும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது.
நம்மி பிரகாசிக்கும் பொழுது அந்த லைட் பத்தும், லைட் பத்தணும் அப்படின்னா அது மகிமாய் அமே அமே ஆவியானவர் எலும்பணும். மகிமை எலும்புச்சுன்னா அது பிரகாசிக்கும். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்குள், எலும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது, அமே ஒளி வந்தது. இந்த லைட் சொன்னா இவர் லைட் பிரகாசிக்கும், ஆண்டவர் பிரகாசிக்க பண்ண போகிறாங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா, நிறைய விஷயத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய காரியங்களை செய்வாங்க. அதை பார்த்து ஜனங்கள் கேட்பாங்க, எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க, நாங்க வரோம் உங்க கூட வரோம், எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஆவியானவர் இந்த வசனத்து மூலமா உங்களோட பேசுற காரியம், உன்னிடத்தில் புரிக்கிற ஒளி நானே, நீ தான் ஒளி நானே. நீ அதுக்கு அனுமதிக்கணும், கர்த்தர் உனக்கு ஒளியா வரணும், கர்த்தர் ஒளிக்கணும் என்னுடைய லைஃப்ல. ஆண்டவர் அப்படியே பிரகாசிக்கணும், தீபம் எரியணும்னு சொன்னா நீ முதல்ல எரிய விடணும். நம்ம எரிய விடணும்னா விட வேண்டியதெல்லாம் விட்டாதான் எரியும். ஆண்டவர் தெளிவான உங்களோட ஆவியானவர் உணர்த்தாங்க, விட வேண்டிய காரியம் அநேகம் உண்டு. இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விட வேண்டிய காரியம் அநேகம் உண்டு மகனே மகளே. அதை விடாமல் எப்படி ஆண்டவர் பிரகாசிக்கும், நான் ஆண்டவரே கூட பிரகாசிக்கணும்னு நினைக்காத, ஆண்டவர் பிரகாசிப்பார். ஆனால் நீ விட வேண்டியது விடுவனே மகளே, கர்த்தர் உன்னை உதிப்பார், உண்மையில் உதிப்பார். அமே நாட்கள் நெருங்கிவிட்டது, இந்த கடைசி காலம் கர்த்தருடைய வருக மிக சீக்கிரம். ஆண்டவர் நான் தியானிக்கும் பொழுது நான் ஜெபத்தில் ஆண்டவர் நேசப்பா என்ன இந்த மாதத்துக்கான என்னன்னு சொல்றது, நானு என் மக்களுக்கு யூடியூப் சேனல்ல பாக்குற வீடியோஸ் பாக்குற பிள்ளைகளுக்கு என்ன சொல்றது, மொழியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்று ஆவியாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு பிரச்சனையில சூழ்ந்து கொண்டிருக்கலாம், கர்த்தருடைய மகிமை மேல உதிக்கும். எவ்வளவோ நினைச்சிருக்கலாம், காரியத்தில் தீ பத்தம். இப்ப ஆண்டவர் சிம்பிளா உங்களோட ஆவியானவர் பேசுற ஒரு உணர்த்த ஒரு காரியம் விறகு இருக்குது, அது காஞ்சி இருக்குது, கத்திக்கிச்சுன்னா தப்ப விடவும் பத்தம், ஆனா அது ஈரமா இருக்குது. எதனால மூடப்பட்டிருக்கு, அந்த வாட்டர் பனி வாட்டர் எல்லாம் கவர் பண்ணனால அதெல்லாம் இதில் ஈரமா இருக்குது, அதால பத்த முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், மகிமை என்கிற அந்த சூரியன் வெளிச்சத்துல நீ வந்தபொழுது அது காஞ்சி நல்லா பத்தும். இப்ப நீ அனலும் இன்றி குளிரும் இருந்தால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாப்பா சகதனமா சந்தல நேஷன் வில் கம் டு யுவர் லைஃப். மகிமை உதிக்கும், மேல் ஆண்டவர் உதிப்பார், பிரகாசிக்கிற நாட்கள் நெருங்கி இருக்கிறது. எலும்பு எலும்பு சீயோனையும் வல்லமை தரித்துக்கொள், குளிரும் வேண்டிய வர வேண்டியது அனலுக்குள்ள, குளிர்குள்ள இல்லை, அனலுக்குள்ள வந்தால் பத்தும், அது பத்தி எரியும். அது மூலியமாய் அந்த வெளிச்சத்தின் மூலியமாய் அநேக ராஜா இருக்கும் நல்ல நன்றியோடு துதிக்கும் சௌகரிக்கிறோம்.
கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியானவர் அனைவருடைய இடையிலும் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வல்லமை தரித்து நாட்கள் நெருங்கி இருக்கிறது. மகாபரிசனம் இருக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நீ அநேகரோட பேசிட்டு நன்றி சொல்லிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுத்திருக்காங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் இயேசுப்பா எலும்பி பிரகாசி உன் வழி வந்தது, உன் வெளிச்சத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வசனத்தை வாக்கு பண்ணிருக்கான். ஆசிர்வதி நலத்தினாவே. ஆமே ஆமே.